நித்திரை மயக்கம். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கூறிவிட்டு மறுபடியும் ஜெபிக்க போகிறார். அவர் திரும்பி வந்தபோதோ சீஷர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறார்கள். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கமடைந்திருக்கிறது. இதன் பின்பு இயேசு அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. நாம் ஒருமுறை தவறு செய்யும் போது தேவன் நம்மை கண்டித்து திருத்துவார். நாம் திருந்தாமல் தவறு செய்வதை நமது பழக்கமாக்கிக் கொண்டால் தேவன் நம்மோடு எப்போதும் போராடி கொண்டிருக்க மாட்டார். இயேசு தமது சீஷர்களிடம் இரண்டாம் முறையாக வரும்போது அவர்கள் நித்திரையாக இருக்கிறார்கள். இயேசு அவர்களிடம் ஒரு வார்த்தையும் கூறவில்லை. அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை இயேசு தமது கண்களால் காண்கிறார். சீஷர்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு போதுமான அளவு ஆலோசனை கூறியிருக்கிறார். ஆனால் நித்திரையின் ஆவியை விரட்டுவது கடினமாக இருக்கிறது. அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் கொண்டிருக்கிறது. அவர்கள் விழித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அவருடைய கண்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. நித்திரை மயக்கத்தை அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய நித்திரை மயக்கமான கண்களை கண்டு இயேசு அவர்கள் மீது பரிதாபப்படுகிறார்.